நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒன்றாம் அதிபதி, இரண்டாம் அதிபதி, மூன்றாம் அதிபதி என 12 அதிபதிகள். ஒரு பாவகத்தின் அதிபதி ஒன்றாவது வீட்டில் இருந்தால் என்ன பலன்? இரண்டாவது வீட்டில் ஒரு கிரகம் 12, அதாவது லக்னாதிபதி 12 வீட்டில் இருந்தால் என்ன பலன், தனாதிபதி 12 வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ தொடர் வீடியோவாக போடலாம். லக்னாதிபதி என்கின்ற ஒன்றுக்குடையவர் எத்தகைய பாவகங்களில், ஒன்றாம் வீட்டில் ரெண்டாம் வீட்டில் என்ன இருந்தால் 12 வீடுகளில் இருக்கின்ற பலனை இப்போது பேசுகிறேன். பொதுவாக லக்னாதிபதி பற்றி பேசிடலாம். லக்னாதிபதி என்பவர் உங்களை குறிப்பவர் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த வீடியோக்குள்ளே ஒன்றில் லக்னாதிபதி இருந்தால் என்றதை சொல்லியிருக்கிறேன். லக்னாதிபதி சுபராக இருந்தால் ஒரு பலன், லக்னாதிபதி பாபராக இருந்தால் ஒரு பலன். லக்னாதிபதி என்பவர் உங்களை பிரதிபலிக்க, அதாவது லக்னாதிபதியின் தன்மைகளை நீங்கள் பிரதிபலிப்பவராக இருப்பீர்கள், லக்னத்தின் தன்மைகளை நீங்கள் பிரதிபலிப்பவராக இருப்பீர்கள். ஒட்டுமொத்த விதிகளை எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தின் தன்மை. ஜோதிடத்துடைய உண்மையான பலன் அறியும் விதிகள் அங்கேதான் அடங்கி இருக்கின்றன அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லுகிறேன் இல்லையா. அந்த அமைப்பின்படி சில நிலைகளில் நான் அடிக்கடி சொல்வதை போல சுபர்கள் கோணத்திலும் பாவர்கள் கேந்திரத்திலும் இருக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய விதி. இப்போது லக்னாதிபதியுடைய ஆதிபத்திய தன்மைகள், லக்னாதிபதி எந்த வீட்டில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன், 12 வீட்டு பலனை இப்போ சொல்லிடுவோம். ஒன்றாம் வீட்டில் இருந்தால் லக்ன மேன்மை, ஆட்சியாக இருக்கிறார் என்று அர்த்தம். பாவராக இருந்தாலும் சரி சுபராக இருந்தாலும் சரி உங்களுடைய உடல் உறுதியாக இருக்கிறது என்று அர்த்தம், மனமும் உறுதியாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் அந்த மனம் நல்ல வழியில் உறுதியாக இருக்கிறதா தீய வழியில் உறுதியாக இருக்கிறதா என்பதை லக்னாதிபதியின் சுபத்தன்மை பாவத்தன்மைகள் தெளிவுபடுத்தி காட்டும். லக்னாதிபதி செவ்வாயாகி லக்னத்திலேயே இருக்கிறார், உடலும் மனமும் உறுதியாக இருக்கிறது, கடின மனம் கொண்டவராக இருப்பீர்கள். சுபகிரகங்கள் எந்த நிலையிலும் லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கலாம், லக்னத்திலேயே ஆட்சியாக இருக்கலாம். பாவத்தன்மையோடு இல்லாத பட்சத்துல லக்னாதிபதி கிரகம் ஒன்றில் இருந்தால் மிகப்பெரிய நல்ல பலன்களை, என்ன நல்ல பலன்களை, அந்தஸ்து கௌரவம், நல்ல சிந்தனை, நற்செயல், நன்னடத்தை, புத்துணர்ச்சி, இது போன்ற ஒரு நல்ல செயல்களை லக்னாதிபதி கிரகம் ஒன்றில் இருக்கும் போது செய்யும். லக்னாதிபதி 5 இருக்கிறார். லக்னாதிபதி பாவராக இருந்தால் 5 இருப்பது தவறு. லக்னாதிபதி சுபராக இருந்தால் மிகப்பெரிய மேன்மை. குருவாக இருந்தால் 5 இடத்தில் இருக்கும்போது தன்னுடைய லக்னத்தை தானே பார்க்கக்கூடிய தன்மை. சுக்கிரனாக இருந்தாலும், வளர்கிரை சந்திரனாக இருந்தாலும், தனித்த புதனாக இருந்தாலும் 5 இடத்தில் அவர் லக்னாதிபதியாக இருந்து இருப்பது மிகப்பெரிய மேன்மைகளையும், பாவர்கள் எக்காரணம் கொண்டும் இங்கே 5 இடத்தில் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் கூட இந்த இடத்தின் 5 இடத்தின் தன்மைகளை கெடுப்பார்கள் அப்படிங்கிற இதில் போயிடும். என்ன தன்மைகளை கெடுப்பாங்க? பிள்ளைகள் விஷயத்திலையும் அதிர்ஷ்ட விஷயத்திலையும் குறைகளை பாபரான லக்னாதிபதி தருவார். அதற்கு அந்த சுபத்துவம் சூட்சுமவளு விதிவிலக்காக இருக்கும். பாபராக இருந்து 6 வீட்டில் இருப்பது, நட்பு வீட்டில் இருப்பது நல்லது. உபய லக்னங்களான தனுசு, மீனம், மிதுனம், கன்னிக்கு 6 வீட்டில் நட்பு வீட்டில் இருப்பது நல்லது. மற்ற எந்த நிலையிலையும் லக்னாதிபதி 6 வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. லக்னாதிபதி 6 மறைந்தால் நோயாளி. 6 இடத்துடைய பலன்களை அவர் அதிகப்படுத்துவார். இருக்கும் இடத்தின் பலன்களை லக்னாதிபதி அதிகப்படுத்துவார். 6 இடத்துல அவர் மறையக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விதி. ஆகவே எந்த நிலைமையிலையும் 6 இடத்துல லக்னாதிபதி இருக்கக்கூடாது. லக்னாதிபதி 7 இருப்பது பாபக்கிரகங்களை தவிர்த்து சுபர்களுக்கு நல்லது. லக்னாதிபதி 11 வீட்டில் இருக்கிறார். நியூட்ரலான வீடு 11 வீடு. எல்லாத்துக்கும் இந்த அமைப்பில் சொல்லி வரும்போது நியூட்ரலாக இதைத்தான் சொல்லிடுவேன். நியூட்ரலான வீடு, இருக்கும் தன்மைக்கேற்ப புரிந்து கொள்ளுங்கள். மிதன லக்னத்திற்கு 11 இடத்துல இருக்கக்கூடாது. செவ்வாயின் வீடு, அதாவது எந்த நிலைமையிலும் லக்னாதிபதி நட்பு நிலைமை, எந்த கிரகமாக இருந்தாலும் நட்பு நிலைமைக்கு கீழே போயிடக்கூடாது. பகை சமமே சரியில்லை. சமம் பகை நீச்சம் என்று வந்து விட்டால் இங்கே விதிவிலக்குகளை கொண்டு வந்து விட வேண்டும். எல்லா கிரகங்களும் வெறும் நட்பு நிலைமையில் மட்டும் இருப்பவன் அரசன், கொடுத்து வைத்தவன், சீரா அந்த கிரகம் பலனை செஞ்சுட்டு போயிடும். இங்கே மீன லக்னத்திற்கு 12 மறைகிறார். அவர் அங்கே தனுசு லக்னத்திற்கு மறைகிறதோட குறைவான பலன்களை செய்வார். ஏன்னா சனியின் சம வீடு அது. இதைத்தான் மறுபடியும் கொண்டு வந்துடுவேன், நட்பு வீட்டுக்கு கீழே வரக்கூடாது. நட்பு வீட்டுக்கு கீழே வரும் பொழுது பலன்கள் குறையும். லக்னாதிபதி சுபரானால் அவர் பிரதேச வாசத்தை நோக்கி ஏங்குவார். 12 இடம் புனிதப்படுகிறது இல்லையா,
மீன லக்னத்திற்கும் மீன லக்னத்திற்கும் தனுசு லக்னத்திற்கும் பனிரெண்டில் குரு மறையும் போது அவர் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் இல்லையா. அப்ப என்ன, ஜாதகரே வெளிநாடு போய் வெளிமாநிலம் போய் தூர இடங்களை வேலை செய்யணும், ஊர் சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டவராக அவர் கண்டிப்பாக இருப்பார். ஒரு நிலையில சனராசிகளில் அமர்ந்த தசையமைப்புகள் நடக்கும் பொழுது அவருக்கு ஊர் சுத்தி வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள்ல செட்டில் ஆகிற தன்மையும் வந்துவிடும். ஆகவே